வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹெல்த் டு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் சேனல். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உறவு ஏற்படக்கூடிய வழி தொப்புள் கொடி உறவுதான். இந்த தொப்புள் கொடியில எண்ணெய் வைக்கிறது மூலமா நோய்கள் சரியாகுமான்னு கேட்டா கண்டிப்பா சரியாகும். என்ன காரணம்னா, தொப்புள் கொடி வழியா போற ரத்த ஓட்டம் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவுது. சோ அதுல எண்ணெய் வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்னென்ன ஆயில் வைக்கலாம்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், இப்படி எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். முக்கியமா பாதாம் எண்ணெயிலையும் நிறைய பயன்கள் இருக்கு. வயிறு ரொம்ப வலிக்குதுன்னா நல்லெண்ணெயை தொப்புள் தடவி 2 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். உடல் சூடு குறைஞ்சு வயிறு வலி ஸ்டாப் ஆகும். தூங்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு தூங்கினா கண் பார்வை நல்லா தெரியும். வேப்பெண்ணெயை தொப்புள்ள தடவுனா பிம்பிள்ஸ் எல்லாம் போய் ஃபேஸ் க்ளோ ஆகும், முக பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஆமணக்கு எண்ணெயை தடவிட்டு படுத்தா உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். இப்படி தொப்புள்ள ஆயில் வச்சுட்டு தூங்குறதுனால நம்ம சருமம் பளபளக்குது, உதடு வறட்சி அடைகிறது மறையுது, தலைமுடி ஆரோக்கியமா இருக்கு. முக்கியமா மூளையில இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துது. இனிமே நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல காலையில எழுந்ததுமோ 2 சொட்டு எண்ணெயை தொப்புள்ள வச்சு பாருங்க. உங்க உடம்புல ஏற்படுற மாற்றத்தை உங்களால உணர முடியும். இந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கு தேவையான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.